அதாவது ஒரு ஆதரவற்ற பிராணிகளை வந்து ஒருத்தங்க பராமரிக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் அவங்க ஒரு சொந்த வீடு இல்லாமல் ஒரு பெரிய வருமானங்கள் இல்லாமல் பராமரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எங்கே பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஒரு மெடிக்கல்ன்ற ஒரு ஏரியா வரும்போது ஒரு சரியான சப்போர்ட் வேணும். ஒரு சக பிராணிகளை பார்த்துக்கிற ஆட்களோ யாரோ சப்போர்ட் இருக்கும்போது என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு பேட்டர்ன் இல்லாமலே போகும். எனக்கு அந்த மாதிரி, நான் கிட்டத்தட்ட நிறைய பூனைகளை வந்து நம்ம கேர் எடுத்திருக்கோம், நம்ம சாப்பாடு போட்டிருக்கோம், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம கேர் எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது எனக்கு சமீபத்தில் ஒரு பெரிய சேலஞ்சிங் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கீழே இதுக்காக வர பூனை, ஃபுட்டுக்காக வர ஒரு பூனைக்கு வந்து ஒரு தாய் பூனை வந்து நம்ம பார்த்தோம். அதோடய ரெண்டு குட்டி, ஒரு குட்டி இறந்துருச்சு. அந்த ஒரு குட்டியை வந்து அடாப்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணால் முடியலை. அது இப்போது நம்ம கேம்பஸ்லேயே வந்து அது லைஃபை சர்வே பண்ணிகிட்ருக்கு. இப்போ அதுக்குள்ளேயே இது அடுத்த 6 குட்டி பிரசவம் பண்ணிடுச்சு. நம்மளோட இதில் யூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு என்ஜிஓவில் வந்து நம்ம அடாப்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிவிட்டு, இப்போ இதை இந்த தாய் பூனையை வந்து ஆப்ரேஷனுக்காக ஏற்பாடு பண்ணோம். அப்போது அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, இது என்னென்னா, அந்த டெலிவரி ஆகி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா, திருப்பி வந்து இது கேரிங் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியாது. சில நேரங்களில் ஆபத்தாக முடியும். அது இப்போ சில நிறைய இடங்களில் பண்ணவும் மாட்டாங்க கேரிங்காக இருந்தால். அப்போ அதுக்குள்ளே நம்ம, அதுவும் ஒரு ஸ்ட்ரீட்டில் வாழ்கிற ஒரு பூனையை வந்து நம்ம ஒரு விஷயமாக பார்த்து கவனித்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் ஹவுஸில் வந்து பிராணிகளை நேசிக்கிறது அப்படின்றத விட, அதை விட ஒரு உயர்வாக மதிக்கிற, தனக்கு ஈக்குவலாக சக உயிர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஈக்குவலாக பராமரிக்கிற ஒரு ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. வெங்கடேசன் சார்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட மிஸ்ஸஸாக இருக்கட்டும், அவங்களோட டாக்டராக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து இதை பார்த்துட்டு வந்து ஹெல்ப் பண்ண வந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பூனையை ஒரு பெரிய கேஜுக்குள்ளே போட்டு சின்ன கேஜுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவரோட சன் ஹெல்ப் பண்ணாங்க. இமீடியட்டாக ஒரு சார் வந்து அந்த கேஜை தூக்கி இமீடியட்டாக காரில் வச்சுட்டு போய் அவங்களே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஒரு சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே அட்மிட் பண்ணி, இல்லை என்னென்னா நான் கூட 5 பைசா என்னையே கொடுக்க விடல, கிட்டத்தட்ட 6500 ரூபாயோ 7000 ரூபாயோ ஃபுல் பேமெண்ட் அவரே செட்டில் பண்ணி, அடுத்து அதோடய ஹெல்த் கண்டிஷன்லாம் விசாரித்து, ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 3-4 டேஸ் அங்கேயே வச்சு ஓரளவுக்கு இதெல்லாம் புண்ணெல்லாம் ஆறினதுக்கப்புறம் இங்கே கொண்டாந்து சேவ் பண்ணாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் என்னோடய முயற்சின்றதை கூட சொல்ல முடியாது. நான் நினச்சேன் இது பண்ணால் நல்லாயிருக்குமே, பாவம் அவங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே நிரந்தரமாக அப்படின்ட்டு. ஆனால் அவங்க முன்னாடியே சொன்னாங்க, சாரும் சரி அவங்க மிஸ்ஸஸும் சரி, கரெக்டாக ஒரு 30 டேஸ் ஆன உடனே சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம கூட்டிகிட்டு போட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் இந்த விஷயத்தை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, அது நானும் எத்தனையோ பூனைகளை கேர் எடுத்திருந்தால் கூட எனக்கு இந்த டைம் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் வந்து எனக்கு சரியான ஹாஸ்பிட்டல் கிடைக்கல, அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே, அதாவது ஈவன் அதை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளே போடுறதுக்கே எனக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா கம்ப்ளீட் அது ஸ்டே கேட்டுன்றதுனால, ஒரு ஹோல் ஃபேமிலியில் ஒரு 4 பேருமே சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி அந்த அப்புறம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு சுதந்திரமாக தன்னோட பையன், ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் பிரசவத்தில் பிறந்த அந்த குட்டி, ஒரு 6 மாத குட்டியோட அது அந்த காரு கீழே தூங்குறதோ, இல்லை ஒரு வீட்டுக்கு போகிறதோ, இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதோ, அதுக்கு தெரிஞ்ச பக்கத்து கேம்பஸ் போகிறதோன்னு சொல்லி அதோடய சர்வேவல் வந்து ஒரு ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஒரு பிராணியோட வாழ்க்கை ஒரு முழுமை அடையணும் அப்படின்னா, அந்த பிராணிகளை யாரோ நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட மட்டுமே நம்ம அந்த முழு சுமைகளை தள்ளிடாமல், வெங்கடேசன் சார் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உதவிக்கு வரும்போது தான் நமக்கும் ஓய்டராக இன்னும் நிறைய பிராணிகளை நம்மளால் நேசிக்க முடியும், கேர் எடுக்க முடியுன்ற நம்பிக்கையே வருது. தேங்க்யூ சார்.